வணக்கம். இது கொங்குநாடு சமையல். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இப்போ வந்து முருங்கைக்காய் சீசன், அதனால வந்துட்டு நம்ம முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போறோம். ஜஸ்ட் சிம்பிளான ரெசிபி தாங்க. முருங்கைக்காய் வந்து கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அரிஞ்சு சின்ன சின்னதாக அரிஞ்சிங்கன்னா கூட போதும். நம்ம வந்து இது பொரியல் மாதிரி தான் செய்ய போகிறோம். இது சூப்பராக இருக்கும். முருங்கைக்காயோட சத்துக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ முருங்கைக்காய் சீசன் கூட ரொம்பவுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து நீங்கள் எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். ஸ்லைஸாகவும் கட் பண்ணிக்கலாம், பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா முருங்கைக்காய் பெருசாக தான் நம்ம போட போகிறோம். அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகாய் விருப்பம்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது மிளகாய்த்தூள் போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினாவே போதும், ரொம்ப வதங்கணுங்கிறது கிடையாது. இப்போ வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து நீங்கள் சூப்பு மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் ட்ரையாக வறுத்துட்டீங்க அப்படின்னா பொரியல் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சூப்பு மாதிரி கூட வச்சு குடிக்கலாம். நான் வந்து அது இன்னொரு ரெசிபியில் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஏன்னா இன்னுமே அதில் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. நான் வந்து அது நெக்ஸ்ட்டு ரெசிபியில் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இப்போ வந்து சாம்பார் தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு புளி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் புளித்தண்ணி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளோட டேஸ்ட்டு பொறுத்து தான் இருக்குது. இப்போ நம்ம அரிஞ்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷம் வாக்கில் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க. எந்தெந்த சீசனபிள் ப்ராடக்ட், அதாவது சீசனில் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் இதெல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது காய் முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ காய் முழுகிற அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் சாதத்துக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் இன்னுமே சேர்த்து தண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ட்ரை ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 1-2 நிமிஷம் வாக்கில் கொதிக்கட்டும். மறுபடியும் வந்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு சாதத்துக்கு வேணும்னா அந்த தண்ணி கூடையும் நீங்கள் வந்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு லைக் சாம்பார் மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ட்ரையாக வேணும், சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி, சும்மா தக்காளி சாதம் தயிர் சாதத்துக்கு கடித்து சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.